Hi friends, welcome back to Saga's Kitchen Room. நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான லஸ்ஸி தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஐஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு வந்துட்டு ஐஸ் கியூப் தாங்க சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு வந்துட்டு வீட்டில் ரெடி பண்ண நான் உர ஊற்றி வச்ச தயிர் தாங்க எடுத்துக்கிறேன். நல்லா வந்துட்டு கெட்டியான தயிராக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட் இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பார்த்துட்டிங்கன்னா நான் இந்த கரண்டி குழி கரண்டியில் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கிறேங்க. இப்போ இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட நார்மலாக சுகர் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நான் வந்துட்டு சும்மா கையில் வச்சு நம்ம பண்ணுற மாதிரி இருக்க விஸ்க்கு தாங்க எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நான் அமேசானில் தாங்க வாங்கினேன். இதோட உங்களுக்கு ப்ராடக்ட் லிங்க் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேங்க. இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஃபுல்லாக அந்த தயிர் ஃபுல்லாகவே வந்துட்டு நமக்கு நல்லா பால் மாதிரி வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சிங்கனாலே போதுங்க, ரொம்ப சூப்பராக வந்துடும். பார்த்துட்டிங்கன்னா மேலே ஃபுல்லாக நுர நுறையாக நமக்கு வந்துட்டு பார்க்கும்போது பாலோட கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு இன்னொரு டைம் கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த எல்லாத்தோடையும் சேர்ந்து அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் இறங்கி நமக்கு நல்லா வருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ஸ்வீட் லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கப்புக்கு மாற்றி சர்வ் பண்ணலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நார்மலாக நம்ம மோர் அடித்து குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டைம் லஸ்ஸி போட்டு குடிச்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் நம்மளே ரெடி பண்ணி சாப்பிட்றது இன்னும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. இதில் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் தூவி ரொம்ப சூப்பராக சர்வ் பண்ணலாங்க. நான் வந்துட்டு அதை விஸ்க் வச்சு கலந்து விடும்போது கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கிட்டேன். இப்போயும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க, மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக. இதை வந்துட்டு நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. இன்னும் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் வந்துட்டு கடிச்சு சாப்பிட மாட்டாங்கன்னா அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு சூப்பராக குடிச்சிருவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.